உங்களுக்கு டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியாதா? சோ தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல. டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு கம்மியா நாலேஜ் இருக்கும்போது அதிகமா கான்பிடன்ஸ் இருக்கும். ஆனா அதே நேரம் அந்த சப்ஜெக்ட் அதிகமா கத்துக்கும் போது கான்பிடன்ஸ் படிப்படியா கம்மியாகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு நீ அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும். நம்ம கூட நினைப்போம் மேக்ஸ் எனக்கு நல்லா வருது அப்படின்னு. ஆனா டென்த்து டுவெல்த்து இன்ஜினியரிங் போகும்போது மேக்ஸ் கஷ்டமாயிட்டே போகும், கத்துக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல நிஜமாவே நமக்கு மேக்ஸ் வருமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சோ இதுக்கு பார்த்தா டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். சோ டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்பிடன்ஸுக்கும் நம்மளோட நாலேஜ்க்கும் ஒரு கிராஃப் டிரா பண்ணோம் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும். இங்க இருந்து நீங்க கொஞ்சமா நாலேஜ் கெயின் பண்ணும்போது உங்களோட கான்பிடன்ஸ் பீக்ல இருக்கும், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினைப்போம். ஆனா இன்னும் அதிகமா படிக்க 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 அந்த கான்பிடன்ஸ் குறைஞ்சுகிட்டே வரும், ரொம்ப டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் படிப்படியா இம்ப்ரூவ் ஆகும். சோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க நிறைய பேர் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது ஒரு பாயிண்ட்க்கு மேல கான்பிடன்ஸே இல்லாம கிவ் அப் பண்ணிடுவோம். சோ இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் வேற எதுவுமே இல்ல, இந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் தான். பாயிண்ட் பி ல இருந்து இன்னும் கொஞ்சம் உழைக்கிறதுனால உங்களோட நாலேஜ் கெயின் பண்ண முடியும், இந்த கான்பிடன்ஸ் கெயின் பண்ண முடியும், பாயிண்ட் சி போய் அடைய முடியும்.